Dear students, in the past few classes, we have been studying about ancient Indian historiography and historians of ancient India. In that context, we studied about Banabatta. Today, we are going to study about Kalhana, another great historian of ancient India. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த சில வகுப்புகளாக நாம் பழங்கால இந்தியாவில் வரலாற்று வரைவியல் என்ற அடிப்படையில் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் நாம் பானபட்டர் என்கின்ற பழங்கால இந்தியாவின் வரலாற்று ஆசிரியரை பற்றி படித்தோம். இன்று கல்ஹானா என்கின்ற பழங்கால இந்தியாவின் தலைசிறந்த வரலாற்றாசிரியரை பற்றி படிப்போம். Kalhana was a 12th century Kashmiri historian. He was the author of Rajatarangini. Rajatarangini is a chronicle of the kings of Kashmir. Kalhana was gifted with qualities of a true historian, and he is considered to be the greatest of the ancient Indian historians. He was son of Champaka, a minister of Kashmir King Harsha. He adorned the court of Jayasimha. அன்புக்கினிய மாணவர்களே, Kalhana என்பவர் 12ஆம் நூற்றாண்டில் காஷ்மீரில் வாழ்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் ராஜதரங்கிணி என்ற நூலை தொகுத்தார். இந்த நூலானது ராஜதரங்கிணி என்கின்ற இந்த நூலானது காஷ்மீர் மன்னர்கள் பற்றி காஷ்மீர் மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர்கள் காலத்தில் ஒவ்வொரு மன்னருடைய காலத்தில் நடந்த சம்பவங்களையும் தொகுத்திருக்கிறார். கல்ஹானர் ஒரு வரலாற்றாசிரியருக்கு தேவையான அனைத்து குணாதிசயங்களையும் பெற்றிருந்தார். பழங்கால இந்தியாவின் தலைசிறந்த வரலாற்றாசிரியராக கருதப்படுகிறார். அவர் ஹர்ஷா என்று காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த ஒரு அரசர். 1889 முதல் 1101 வரை ஆட்சி செய்த ஹர்ஷா என்ற அரசருடைய அவையில் அமைச்சராக இருந்த சம்பாக்கா என்பவருடைய மகன். கல்ஹானரே காஷ்மீர் அரசரான ஜெயசிம்மா என்பவருடைய அவையில் இருந்த வரலாற்றாசிரியர். ஜெயசிம்மாவுடைய அவையில் இருந்தவர்தான் கல்ஹானர். அவருடைய அவையில் இருந்துதான் அவர் ராஜதரங்கிணி என்ற நூலை எழுதினார். The greatness of Kalhana lies in the fact that he has consulted lot of sources before documenting his work. He said that he has consulted the works of 11 chroniclers, and important among them are the work of Suvartha. Suvartha had condensed the royal chronicles that had appeared before his time, and Kalhana had consulted this work of Suvartha. There is another work called Rajavali, written by Shemendra. And Shemendra was in the court of Kashmiri King Anand Deva. So this Rajavali has been consulted by Kalhana. Likewise, the work of Padma Mihira, the work of Sri Cha Vilakara, were all consulted by Kalhana.
Apart from this, Kalhana had consulted one Purana, which is called as Neela Purana by Neela Muni. So he has consulted a lot of works. Apart from this, he has also consulted royal charters, edicts, records of land grants, contemporary documents, coins, inscriptions, and other archaeological evidence. The greatness of Kalhana is he has done a critical study. Whatever information he has got from the chronicles, he has cross-checked it. He has critically evaluated it with the help of royal charters, edicts, records of land grants, contemporary documents, coins, inscriptions. So the Rajatarangini is a critical work. He has put his sources for criticism, and he has given facts that are historically authenticated. So that is one greatness of Kalhana. அன்புக்கினியமானவர்களே, கல்ஹானர் தன்னுடைய ராஜதரங்கினியை எழுதுவதற்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு சான்றுகளை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். இது அந்த நூலின் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கல்ஹானரே சொல்லுகிறார், தான் 11 நூல்களை, 11 குறிப்பேடுகளை பயன்படுத்தியிருப்பதாக. அந்த 11 நூல்களில் ஸ்வரதா என்பவர் எழுதிய நூல், காஷ்மீர் சம்பந்தமாக ஸ்வரதா என்பவர் எழுதிய நூலை கல்ஹானர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த ஸ்வரதா அவர்கள் எழுதிய நூலானது பழங்காலத்தில் காஷ்மீர் சம்பந்தமாக இருந்த பல்வேறு ஆவணங்களை தொகுத்து ஒரு நூலாக ஸ்வரதா எழுதியிருந்தார். அந்த நூலை கல்ஹானர் பயன்படுத்தியிருக்கிறார். அதேபோல் காஷ்மீர் அரசரான ஆனந்த் தேவா என்பவருடைய அவையில் இருந்த ஷிமேந்திரா என்பவர் ராஜவழி என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த ராஜவழி என்ற நூலை கல்ஹானர் பயன்படுத்தியிருக்கிறார். அதேபோல் பத்மமிஹிரா என்ற எழுத்தாளர் எழுதிய நூலை, ஸ்ரீசா விளக்காரா என்றவர் எழுதிய நூலை, இப்படி 11 நூல்கள் பயன்படுத்தி கல்ஹானர் எழுதியிருக்கிறார். அதேபோல் ஒரு புராணத்தையும், நீல புராணம் என்கின்ற புராணத்தையும், நீலமுனி என்பவரால் எழுதப்பட்ட நீல புராணம் என்கின்ற புராணத்தையும் கல்ஹானர் பயன்படுத்தியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அரச ஆவணங்கள், கல்வெட்டுகள், நிலம் சம்பந்தமான ஆவணங்கள், சமகால ஆவணங்கள், நாணயங்கள், கல்வெட்டுகள் மற்றும் அகழ்வாராய்ச்சி சான்றுகள், இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி கல்ஹானர் தன்னுடைய நூலை எழுதியிருக்கிறார். கல்ஹானருடைய நூலின் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர் சான்றுகளை சரி பார்த்திருக்கிறார். அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த 11 நூல்களில் வரக்கூடிய தகவல்களை இந்த அரச ஆவணங்களை வைத்து, கல்வெட்டுகளை வைத்து, நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வைத்து, நாணயங்களை வைத்து, அகழ்வாராய்ச்சி சான்றுகளை வைத்து சரிபார்த்திருக்கிறார். ஆக சான்றுகளை சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த தகவல்களை உறுதிப்படுத்தி அவருடைய புத்தகத்தில் சேர்த்திருக்கிறார். ஆக கிரிட்டிக்கலி இவாலுவேட்டட், கிரிட்டிக்கலி அனலைஸ்ட் புத்தகமாக, ஒரு வரலாற்று முறையில், வரலாற்றை எழுத வேண்டிய முறையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் கருதப்படுகின்றது. ராஜதரங்கினி ஆஃப் கல்ஹானா இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் புக் ஃபார் the principles adopted by Kalhana. Kalhana, as a true historian, felt that his basic objective is to discover the truth. Among the galaxy of information he got,
He wanted to discover the truth of the information, and he worked hard to find out the truth behind the facts. And while searching for facts and truth, he was very clear that he had to discard bias and prejudice. He was a historian, and as a historian, he needed to be a judge. He felt that a historian should be a judge, and a honest judge who would pass judgments without any bias, who would be neutral. Likewise, because of all these qualities, the facts he presented were impartial, honest, and objective. And it is said that he adopted principles of historiography which were far advanced than his age. And he is considered to be a critical and objective historian. Anbukiniya Manavargale, Kalhanarudaiya ராஜதரங்கிணி என்ற புத்தகம் சிறப்பான ஒரு புத்தகம். ஏன் இந்த புத்தகம் மிக சிறப்பான ஒரு புத்தகம் என்று சொன்னால், இந்த புத்தகமானது அடிப்படையில் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற அடிப்படையில் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. ஆக அவருக்கு கிடைத்த தகவல்களை அப்படியே பயன்படுத்தி விடாமல் அவர் அந்த தகவல்களை சரிபார்த்து அந்த தகவல்களில் உண்மைத்தன்மை இருக்குமேயானால் மட்டுமே அவருடைய புத்தகத்தில் சேர்த்திருக்கிறார். ஆக உண்மையை கண்டறிவது அவருடைய அடிப்படை இலக்காக இருந்திருக்கிறது. அப்படி உண்மையை கண்டறிவதற்காக அவர் எந்த விதமான சார்பு தன்மையும் அவருக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளையும் அகற்றி வைத்துவிட்டு நடுநிலையோடு அவர் உண்மையை தேடியிருக்கிறார். ஆக அந்த புத்தகத்தில் சார்பு தன்மையோ அல்லது அவருடைய நிலைப்பாட்டின் தாக்கமோ இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அதேபோல் அவர் தெள்ள தெளிவாக ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பவர் ஒரு நீதி அரசரை போல் நடுநிலையோடு நேர்மையோடு நீதி வழங்க வேண்டிய ஒரு நீதி அரசர் எப்படி உண்மையை கண்டறிவாரோ அதுபோல் ஒரு வரலாற்றாசிரியராக அவர் நீதியை தேடி உண்மையை தேடி உண்மைகளை அவருடைய புத்தகத்தில் சேர்த்திருக்கிறார். இப்படி அவருடைய புத்தகத்தை எழுதிய காரணத்தினால் அவருடைய புத்தகம் நடுநிலையானதாக உண்மையானதாக எந்த விதமான சார்பு தன்மையும் அல்லாமல் நேர்மையான ஒரு நூலாக இருந்திருக்கிறது. அவர் பயன்படுத்திய கோட்பாடுகள் அவர் காலகட்டத்தை விட மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு நிலைப்பாட்டை இருந்தது. அதாவது அவருடைய காலகட்டத்தில் இவ்வளவு சிறப்பான கோட்பாடுகளோடு எழுதிய நபராக இவர் இருந்தார் என்பது ஒரு சிறப்பான வியப்பான விஷயமாக இருக்கின்றது. அதேபோல் அவர் ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஹிஸ்டோரியனாக இருந்திருக்கிறார். கிரிட்டிக்கல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஹிஸ்டோரியன் என்று நாம் சொல்லுகின்ற வேளையில் அவருடைய அடிப்படை எப்படி இருந்தது என்று சொன்னால், உண்மையை கொணர வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் ஆதாரங்களை சரி பார்த்து ஆதாரங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி எவாலுவேட் செய்து ஆதாரங்களை பயன்படுத்தி ஆதாரங்களை பல்வேறு ஆதாரங் ஒரு ஒரு தகவலை எடுத்து அதை பல்வேறு சான்றுகளோடு சரி பொருத்தி சரி செய்து சரி பார்த்து
ஒரு ஒரு தகவலுக்கு பல்வேறு சான்றுகளிலும் சரியான அடிப்படை கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு பிறகுதான் அவர் அந்த தகவலை சேர்த்திருக்கிறார். ஆக ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஹிஸ்டோரியனாக வாழ்ந்திருக்கிறார். வரலாற்றில் இது மிகவும் முக்கியம். வரலாறு என்பது கேட்பதையெல்லாம் அறிந்ததையெல்லாம் எழுதுவது அல்ல, கேட்ட தகவல்களை சரிபார்ப்பது, அறிந்த தகவல்களை சரிபார்ப்பது. ஆக ஒரு தகவல் நமக்கு கிடைத்தால் அந்த தகவல்களை பல்வேறு சான்றுகளோடு ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு சான்றிலும் நாம் ஒப்பிடக்கூடிய ஒவ்வொரு சான்றிலும் அதற்கான உண்மைத்தன்மைக்கு நம்பகத்தன்மைக்கு நமக்கு அது வாக்குறுதி அளிக்கும் என்று சொன்னால் அதற்கு பிறகு பயன்படுத்துவது, அதற்கு பிறகுதான் அந்த தகவலை சேர்ப்பது. இது வரலாற்றாசிரியர் செய்ய வேண்டிய பணி. 12ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்திருக்கிறார் என்பது மிகவும் வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. Kalhaner has compiled Rajatarangini in 8 books or 8 volumes. Each volume is called as a Taranga. The entire Rajatarangini gives us the history of Kashmir from Gonanda to the 22nd reigning year of King Jaisimha, that is 1149 AD. This book contains the genealogies of kings of different dynasties of Kashmir and also gives us the achievements of the kings and important events. Book 1 talks about 52 rulers. It actually, the period covered by Book 1 is of 52 rulers, but unfortunately, Kalhana was able to retrieve only the names of 17 rulers. So, the rule of these 17 rulers has been focused. 35 names are missing. Kalhana was not able to get these names of the rulers. But 17 rulers and have been identified and their rule has been documented in the Book 1. In Book 2, it is about the rulers of Aditya dynasty. And in this Book 2, the rule of 6 rulers from Pratap Aditya to Arya Raja has been documented. In Book 3, it is Meghavagana to Baladitya. This Meghavagana to Baladitya, these rulers, they are said to belong to the first dynasty, the dynasty of Gonanda. Then Book 4 deals about the 17 kings of Karkota dynasty from Durlabh Bhavardhana to Utpalapida. Book 5 deals about Utpala dynasty, 15 kings of Utpala dynasty starting from Avanti Varman to Sura Varman. Book 6 talks about the 10 kings from the line of Yashakara and Parvagupta. Book 7 talks about 6 kings of Lohara dynasty from Samgrama Raja to Harsha. Book 8 talks about the rulers from Uchala to Jaisimha. In totality, this book talks about a history of 2330 years. So this book is history of Kashmir for 2330 years. And especially when it comes to 7th century to 12th century AD, the information is very accurate. And as far as 12th century events are concerned, Kalhana himself was an eyewitness to those events. So this is how the book has been classified.
அன்புக்கினிய மாணவர்களே, ராஜதரங்கினி 8 தொகுப்புகளாக கல்ஹானரால் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகமானது 8 பாகங்களாக கல்ஹானர் தொகுத்திருக்கிறார். ஒவ்வொரு பாகத்திற்கும் தரங்கா என்று பொருள் பெயர். ஆக 8 தரங்கங்களை கொண்டதுதான் ராஜதரங்கினி. இந்த ராஜதரங்கினியில் ஆரம்ப கால காஷ்மீர் வரலாறு, கோநந்தன் என்கின்ற அரசனை முதலாவதாக கொண்டு 12 நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு பிறகு கிபி 12 நூற்றாண்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜெயசிம்மன் என்கின்ற அரசனுடைய 22 வருட ஆட்சி காலம் வரை, முதலாவது அரசன் கோநந்தனிலிருந்து ஜெயசிம்மன் வரை சுமார் 2330 ஆண்டுகளுடைய வரலாறை கல்ஹானர் தொகுத்திருக்கிறார். இந்த நூலில் பல்வேறு வம்சாவளிகள், பல்வேறு பரம்பரைகள், காஷ்மீரை ஆட்சி செய்த அரச பரம்பரைகளின் கால வரிசையும் பரம்பரை வரிசையும், அரசர்களின் பட்டியலையும், அந்த அரசர்கள் செய்த சாதனைகளையும், அந்த அரசர்களுடைய ஆட்சி காலத்தையும், அந்த அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளையும் கல்ஹானர் தொகுத்திருக்கிறார். இந்த 8 புத்தகங்களில் முதலாவது புத்தகத்துடைய காலத்தில் 52 அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் கல்ஹானரால் 52 அரசர்களையும் அடையாளப்படுத்த முடியவில்லை. 17 அரசர்களை கல்ஹானர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். 17 அரசர்களை பற்றி கல்ஹானர் அவருடைய அந்த நூலில் முதல் பாகத்தில் தெரிவிக்கிறார். இரண்டாம் புத்தகமானது ஆதித்ய வம்சம், காஷ்மீரை ஆட்சி செய்த ஆதித்ய வம்சம் என்கின்ற வம்சத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த வம்சத்தில் 6 அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வம்சத்தில் முதலாவது அரசனாக பிரதாப ஆதித்யனும், கடைசி அரசராக ஆரியராஜாவும், ஆக 6 அரசர்களை பற்றி இந்த இரண்டாம் புத்தகம் பேசுகிறது. 3 புத்தகமானது மேகவாகனன் என்ற அரசனில் தொடங்கி பாலாதித்யன் என்கின்ற அரசன் வரை 3 பாகத்தில் பேசப்படுகிறது. இந்த 3 புத்தகம், இந்த மேகவாகனன் மற்றும் பாலாதித்யா இவர்களுக்கிடையே இருந்த அரசர்கள் முதலாம் வம்சத்தை, அதாவது கோநந்தனின் வம்சத்தை, முதலாம் புத்தகத்தில் வந்திருக்கக்கூடிய அரச பட்டியலில் வந்த அந்த பரம்பரையை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக முதலாவது புத்தகத்தில் வரக்கூடிய அரசர்களும் 3 புத்தகத்தில் வரக்கூடிய அரசர்களும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இடையில் ஆதித்ய வம்சம் என்கின்ற ஒரு வம்சம், 6 அரசர்களை கொண்ட வம்சம் ஆட்சி செய்திருக்கிறது. அதற்கு பிறகு 4 புத்தகத்தில் கார்கோத்தா வம்சம் என்கின்ற வம்சத்தை சேர்ந்த 17 அரசர்களை பற்றி 4 பாகத்தில் கல்ஹானர் பேசுகிறார். இந்த கார்கோத்தா வம்சம் என்பது துர்லபாவர்தனாவில் தொடங்கி உத்பால பீதா வரை செல்லுகிறது. 5 புத்தகமானது உத்பாலா வம்சம் என்கின்ற வம்சத்தில் வந்த 15 அரசர்கள், அவந்திவர்மன் முதல் சூரவர்மன் வரை 15 அரசர்களை பற்றி இந்த 5 புத்தகம் பேசுகிறது. 6 புத்தகம் என்பது யாசகரா மற்றும் பார்வகுப்தா இவர்களுடைய வம்சாவளியில் வந்த, இவர்களுடைய பரம்பரையில் வந்த 10 அரசர்களை பற்றி 6 புத்தகம் பேசுகிறது. 7 புத்தகம் லோஹாரா வம்சம் என்கின்ற வம்சத்தை பற்றி பேசுகிறது. இந்த லோஹாரா வம்சத்தில் வந்த 6 அரசர்களை பற்றி, சம்கிரம ராஜா முதல் ஹர்ஷா, காஷ்மீர் ஹர்ஷர், இவர்களை பற்றி இந்த 7 புத்தகம் பேசுகிறது. 8 புத்தகமானது உச்சாலா என்கின்ற அரசனில் இருந்து தொடங்கி ஜெயசிம்மா என்கின்ற அரசன் வரை பேசுகிறது.
ஆக இந்த எட்டு புத்தகங்களின் தொகுப்பாக இந்த ராஜதரங்கிணி இருக்கின்றது. ஒட்டு மொத்தமாக ராஜதரங்கிணி 2330 வருடங்கள் காஷ்மீரை ஆட்சி செய்த அரசர்களை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. அதில் குறிப்பாக 7 முதல் 12 நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய வரலாறு மிக உண்மையாக மிகவும் தெளிவாக மிகவும் ஆதாரங்களின் அடிப்படையில் முழுமையான ஆதாரங்கள் கிடைத்த காரணத்தினால் மிக தெளிவாக எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த சம்பவங்களுக்கு கல்லானரே சாட்சியாக இருக்கின்றார். கல்லானர் நேரடியாக பார்த்த சம்பவங்களை வைத்தே 12ஆம் நூற்றாண்டின் வரலாற்றை தொகுத்து வழங்கியிருக்கிறார். ராஜதரங்கிணி இஸ் எ ஒர்க் விச் ஹாஸ் பீன் ஹைலி கமெண்டட் பை ஸ்காலர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட். ஆர்சி தத் ரைட்லி பாயிண்டட் அவுட் த ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆஃப் ராஜதரங்கிணி. ஜே ஹட்சின்சன் செட் தட் காஷ்மீர் இஸ் த ஒன்லி ஸ்டேட் ஆஃப் இந்தியா விச் ஹாஸ் ரெக்கார்டட் இட்ஸ் ஓன் ஹிஸ்டரி. A.L. Basham, another great historian, was also of the similar view. Vincent Smith said that Rajatarangini is a work which is nearest to European notion of history. So it is a book which has been highly commended even in recent times. அன்புக்கினிய மாணவர்களே, ராஜதரங்கிணி என்கின்ற இந்த நூலுடைய கல்லானருடைய நூலுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், நவீன கால வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நூலை மிகவும் பாராட்டி போற்றி இருக்கிறார்கள். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆர்சி தத் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த புத்தகமானது ராஜதரங்கிணி என்கின்ற இந்த புத்தகமானது மிகவும் மிகப்பெரும் வரலாற்று பெருமை மிகப்பெரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் என்று ஆர்சி தத் சொல்லியிருக்கிறார். அதேபோல் ஜே ஹட்சின்சன் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், இந்தியாவில் காஷ்மீர் மாநிலம் மட்டுமே தன்னுடைய சொந்த வரலாறை தொகுத்த மாநிலமாக இருக்கின்றது. ராஜதரங்கிணி என்கின்ற இந்த புத்தகத்தை அடையாளப்படுத்தி அவர் சொல்கிறார், இந்தியாவில் காஷ்மீர் மாநிலம் மட்டும்தான் தன்னுடைய சொந்த வரலாறை தானே தொகுத்திருக்கிறது என்று. அதேபோல் ஏஎல் பாஷம் என்பவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். அதேபோல் வின்சென்ட் ஸ்மித் சொல்கிறார், கல்லானருடைய ராஜதரங்கிணி என்பது நவீன கால வரலாற்று தத்துவம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. நவீன கால வரலாற்று தத்துவங்களின் கோட்பாடு என்னவாக இருக்கிறதோ அந்த கோட்பாடுகளையெல்லாம் பயன்படுத்தி இந்த ராஜதரங்கிணி என்ற நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று வின்சென்ட் ஸ்மித் தெரிவிக்கின்றார். So dear students, I think this presentation would have been of great use to you. So this is regarding Kalhana's Rajatarangini. This video presentation has been made with the help of Dr. Vinod Bihari Satpathy's book Indian Historiography, retrieved from internet. So, hopefully this should have been a useful presentation to you. அன்புக்கினிய மாணவர்களே, கல்லானர் உடைய ராஜதரங்கிணி சம்பந்தமாக இந்த காணொளி காட்சியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த காணொளியானது டாக்டர் வினோத் பிஹாரி சத்பதி அவர்களுடைய இந்தியன் ஹிஸ்டோரியோகிராஃபி என்ற புத்தகத்தில் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த புத்தகத்தை பயன்படுத்தி
இந்த காணொளியானது தயாரிக்கப்பட்டது. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு காணொளியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன்.